நடிகை த்ரிஷா விவகாரத்தில் மன்சூர் அலிகான் நாளை ஆஜராக அனுமதி கேட்டிருந்த நிலையில் ஆயிரம் விளக்கு மகளிர் காவல் நிலையத்தில் தற்போது ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். நடிகர் மன்சூர் அலிகான் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றில் நடிகை த்ரிஷா குறித்து பேசியது பெரும் சர்ச்சையானது. நடிகை த்ரிஷா அதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். தென்னிந்திய நடிகர் சங்கமும் கண்டனம் தெரிவித்திருந்தது. இப்படி பல்வேறு தரப்பிலிருந்தும் இதற்கு மன்சூர் அலிகானின் பேச்சுக்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில தேசிய மகளிர் ஆணையமும் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தேசிய மகளிர் ஆணையம் அளித்த அந்த பரிந்துரையின் அடிப்படையில காவல்துறையினர், அதாவது ஆயிரம் விளக்கு மகளிர் காவல்துறையினர் மன்சூர் அலிகான் மீது இரு பிரிவுகள் செய்த வழக்கு பதிவு செய்தார்கள். அதாவது பெண்களின் மாண்புக்கு பங்கம் விளைவிப்பது என்ற அந்த பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என மகளிர் போலீசார் அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். இன்றைய தினம் அவர் ஆஜராக வேண்டும் என்ற சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் இன்று காலையில இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியான தனலட்சுமியிடம் மன்சூர் அலிகான் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தில் அவருக்கு சுமார் 15 நாட்களாக இருமல் உள்ளிட்ட உடல் உபாதைகள் இருப்பதாகவும், அதனால் தற்பொழுது அது தீவிரமடைந்திருப்பதனால, அதாவது தொண்டை தொற்று ஏற்பட்டிருப்பதனால தன்னால் பேசுவதற்கு சிரமமாக இருப்பதாகவும், எனவே இன்று விசாரணைக்கு ஆஜராக முடியாது, நாளை ஆஜராவதாகவும், அதற்கான நேரத்தை தெரிவித்தால் குறிப்பிட்ட நேரத்திலே தான் வந்து ஆஜராவதாகவும் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த நிலையில திடீரென தற்பொழுது 2:30 மணி அளவுல அவர் காவல் நிலையத்திற்கு வந்து ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்துல விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகியிருக்கிறார். இதற்கிடையில அவர் நீதிமன்றத்துல சென்னை முதன்மை அமர்வுல ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார், ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த முன்ஜாமீன் மனுவில் அவர் ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தை எதிர்மானதாரராக சேர்க்காமல் முங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ததாக நினைத்து அவர் அந்த முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருக்கார். அதனால் அந்த மனுவை அவர் வாபஸ் பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது. புதிதாக வேறொரு முன்ஜாமீன் மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அது நாளைய தினம் தான் விசாரணைக்கு வருகிறது என்று கூறப்படும் நிலையில இவர் தவறுதலாக காவல் நிலையத்தை மாற்றி தாக்கல் செய்த அந்த மனு தொடர்பான விசாரணையில் நீதிமன்ற நடுவர் மன்சூர் அலிகான் தரப்பிற்கு கண்டனமும் தெரிவித்திருந்தார். நீதிமன்றத்தினுடைய நேரத்தை விரயமாக்குவதாக அவர் அது கண்டித்திருந்தார். இந்த நிலையில் ஒரு சில சமூக ஊடகங்களிலும் மன்சூர் அலிகான் தலைமறையாகிவிட்டார் என்ற ஒரு தகவல் வந்த நிலையில அவர் தனது தொடர்பு, அதாவது அவருடைய பிஆர்ஓ மூலமாக ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். தன் தலைமறைவாக இல்லை எனவும் தொடர்ந்து இந்த வழக்குல முன்ஜாமீன் கோரியிருப்பதால் நாளை வந்து ஆஜராவதாக தெரிவித்திருப்பதாகவும் அவர் அந்த வெளியிட்டிருந்த அந்த ஆடியோவிலே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது 2:30 மணி அளவில் தான் வந்து ஆஜராக இருப்பதாகவும், தான் இந்த வழக்கை சந்தித்ததாகவும், நாளை தினம்தான் நீதிமன்றத்திலே முன்ஜாமீன் கூறிய அனுமதியுடைய விசாரணை வருகிறது, தான் தலைமறை வாய்ப்பதாக தவறான தகவல் வருகிறது, எனவே உடல் உபாதையும் பொருட்படுத்தாமல் தான் வந்து இந்த விசாரணைக்கு ஆஜராகும் என்று அவர் வெளியிட்டிருந்த தகவலை அடுத்து இன்று ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்திலே ஆஜராக இருக்கிறார். ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில் மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் தனலட்சுமி முன்னிலையில அவர் தற்பொழுது ஆஜராகி அவருடன் விசாரணை தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது இவர் ஆஜராக இருக்கக்கூடிய நிலையில் காவல் நிலையம் முன்பு போலீசார் பலத்த பாதுகாப்பு செய்துள்ளனர். சரவணன்.